இலங்கையில் நாளை அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இலங்கையில் நாளை அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதையொட்டி நாடு முழுவதிலும் 11 பொதுக்கூட்டங்கள் பிரம்மாண்டமாக நடைபெற்றன. இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா களம் இறங்கியுள்ளார். இடதுசாரி அமைப்பான ஜனதா விமுக்தி பெரமுனாவின் தலைவர் அனுரா குமாரா திசநாயகே தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார். இவர்கள் 3 பேருக்கும் இடையே மும்முனை போட்டி நிலவும் நிலையில் வெற்றி யாருக்கு என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சேவும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். எனினும் அவருக்கு பெரிய அளவில் ஆதரவு காணப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன.